ஹலோ வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய முப்படை தளபதி திரு பிபின் ராவத் அவர்களின் மறைவையும் இந்திய ராணுவத்தையும் கொச்சைப்படுத்துவது போன்று ஒரு ஆர்டிக்கலை சைனீஸ் கவர்மெண்டோட புரொபகேண்டா நியூஸ் பேப்பரான குளோபல் டைம்ஸ்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க இந்தியாவை பத்தி பேசுறதுக்கு உண்மையிலே சைனாவுக்கு அருகதை இருக்கா அப்படிங்கறத பத்தியும் இந்திய விமானப்படை சீன எல்லைக்குள் நுழைந்ததா

enable பண்ணிக்கங்க நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸையும் போய் பாருங்க இந்திய முப்படையின் தளபதி திரு பிபின் ராவத் அவர்கள் ஹெலிகாப்டர் கிராஷ்ல இறந்து போனத கிண்டல் பண்ணி சீன ஊடகமான குளோபல் டைம்ஸ் ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் திரு பிபின் ராவத் அவர்கள் போன ஹெலிகாப்டர் கிராஷ் ஆனது மூலமா இந்திய ராணுவத்தின் தயார் நிலை மற்றும் டிசிப்ளின் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியா தங்களோட ராணுவத்தை மாடர்னைஸ் பண்ண முயன்று பின்னடைவை கொடுத்திருக்கு அவங்க திரு பிபின் ராவத் அவர்கள் சீன எதிர்ப்பு மனநிலை கொண்டவர் அவர் இறந்து போனாலும் இந்தியன் கவர்மெண்டோட சீன எதிர்ப்பு அப்படிங்கிற பாலிசியில எந்த ஒரு பெரிய மாற்றமுமே இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம எம் ஐ செவென்டீன் ஹெலிகாப்டர் வந்து ஒரு ரஷ்ய தயாரிப்பு ஹெலிகாப்டர் இந்த ஹெலிகாப்டர் உலகின் பல நாடுகள் பயன்படுத்துறாங்க இது மிகவும் அட்வான்ஸான ஹெலிகாப்டர் அதனால ஹெலிகாப்டர்னால இந்த விபத்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்காது இந்த ஹெலிகாப்டர் கிராஷ்க்கு பனிமூட்டமான வானிலை மெக்கானிக்கல் ஃபெயிலியர் போன்ற பல காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது ஆனா இதுல இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு அது மனிதனால் ஏற்படக்கூடிய தவறுகள் அப்படின்னு சொல்லி இந்த தவறுகள் இந்தியன் ஆர்மியில அதிகமாக நடக்கிறதாகவும் இதனால நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறதாகவும் அவங்க சொல்லி இருக்காங்க இல்லாம இந்தியன் மிலிட்டரி உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர்கள் ரஷ்யாவில் இருந்து வாங்கப்பட்ட ஹெலிகாப்டர்கள் அமெரிக்காவிடம் இருந்து வாங்கப்பட்ட ஹெலிகாப்டர்கள் போன்ற பலவிதமான ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துறதாகவும் இதனால அந்த ஹெலிகாப்டர்களை சரிவர மெயின்டைன் செய்ய முடியவில்லை அப்படி

பெரிய சொல்றாங்க சந்திக்க கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமா இருக்கு இந்திய ராணுவம் முழுவதுமே இப்படிதான் செயல்படுது இந்திய உள்ள இந்திய ராணுவமும் இதே போன்று அன்டிசிப்ளா தான் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம திரு பிபின் ராவத் அவர்களை முப்படையின் தளபதியா எதற்காக நியமிச்சிருக்காங்க முப்படைகளையும் ஒருங்கிணைந்து

சித்தரிச்சு இந்த கட்டுரையை வெளியிட்டு இருக்காங்க சைனா இந்த ஒரு ஹெலிகாப்டர் விபத்தை வச்சு இவ்வளவு பேசுறாங்கல்ல இவங்களுக்கு இந்திய ராணுவத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு ராணுவம் தங்களோட ராணுவத்துல நடக்கக்கூடிய விபத்துகளை மூடி மறைக்கவே விரும்புவாங்க சப்மரின் பைட்டர் ஜெட்ஸ் போன்றவை ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அதை மூடி மறைக்கவே நினைப்பாங்க இதனால சைனீஸ் மிலிடரியில ஆக்சிடென்ட் மிகவும் அதிகம் அவங்க வெளிப்படையா எந்த ஒரு ஆக்சிடென்டையுமே ஒத்துக்கிட மாட்டாங்க சைனா தங்களோட ராணுவத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு ஒத்துக்கிட்டாலே ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கருதுறாங்க ஏன்னா அவங்களோட பிரீவியஸ் ரெக்கார்டு மிகவும் கேவலமா இருக்கு இதற்கு உதாரணம் வேணும் அப்படின்னா அவங்களோட பிரீவியஸ் ரெக்கார்டு எடுத்து பார்க்கலாம் ஏப்ரல் மாசம் ரெண்டாயிரத்தி மூணுல மிங் கிளாஸ் த்ரீ சிக்ஸ்டி ஒன் சப்மரின் ஒரு ஆக்சிடென்ட சந்திச்சு இந்த ஆக்சிடென்ட்ல எழுபது சீன மாலுமிகள் உயிரிழந்தாங்க இந்த சீனா மூடி மறைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க ஆனா இந்த இந்த விஷயம் இன்னும் அவங்க 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 ஒத்துக்கொள்ளவே இல்ல இல்ல ரெண்டு இல்லங்க எழுபது பேர் பேர் சீன ராணுவத்தினர் செத்து போயிருக்காங்க இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கவே அப்படின்னு சொல்றாங்க எப்படி கல்வான் வேலையில நாற்பது இறந்து ஒத்துக்கிடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்படிங்கிற இடத்துல வச்சு ஒரு கிராஷ் ஏர்க்ரா இந்த பன்னெண்டு சீன விமானப்படையை சேர்ந்த வீரர்கள் இறந்து போனாங்க இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அதாவது தரம் குறைந்த விமானம் சொல்லப்படுது இந்த விமானங்கள் இது போன்ற இன்டென்சிவ் தகுதி தகுதியற்றவை அப்படின்னு சொல்லப்படுது இதுல வேற சீன விமானப்படையின் சிறப்பை பத்தி பேசுறதுக்கு இந்தியால ஒரு பெரிய லாபி இருக்கு அவங்க நம்ம இந்திய விமானப்படையை பத்தி எந்த வீடியோ போட்டாலும் சீன விமானப்படைய பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சைனீஸ் ஏர்போர்ஸ் ஒரு பிளைஓவே ட்ரில் கண்டக்ட் பண்ணாங்க இந்த ட்ரில்லின் போது ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இந்த ஆக்சிடென்ட்ல மூணு சீன விமானப்படையை சேர்ந்தவங்க இறந்து போனாங்க இந்த ஆக்சிடென்ட் நடந்து அடுத்த பத்து நாள்ல இன்னொரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அதுவும் ஹெலிகாப்டர் சம்பந்தமான ஆக்சிடென்ட் இதெல்லாம் எதற்கு சீனா ஒத்துக்கிட்டு பொதுமக்கள் முன்னிலே

விபத்துல விழுந்துச்சு இந்த விபத்துல சீன விமான படையின் பைலட்டுகள் தங்களோட எஜெக்டர் சீட்ட ஆப்ரேட் பண்ணி தப்பிச்சுட்டாங்க இந்த ஆக்சிடென்ட்டுக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு அதனால சீன ராணுவத்தால் இத மறுக்க முடியல இது போன்ற பல விபத்துகள் நடக்கு அதுல பாதிய கூட சைனா ஒத்துக்கிறது கிடையாது இதுல இவங்க இந்தியாவை கமெண்ட் பண்றதுக்கு இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு அடுத்த டாபிக் இந்திய விமானப்படை சீன வான்பரப்புக்குள்ள அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி ஊடுருவி பறந்ததா சீனா குற்றம் சுமத்தி இருக்காங்க இந்த குற்றச்சாட்டுகளை இந்திய அரசாங்கம் நிராகரிச்சிருக்காங்க இதற்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது இவங்களோட குற்றச்சாட்டுகள் பேஸ்லெஸ் ஆலிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய விமானப்படை சீன வான்பரப்புக்குள்ள ஊடுருவி செல்லல அப்படின்னு இந்திய அரசாங்கம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்திய விமானங்கள் இந்திய வான்பரப்புக்குள்ள தான் பறக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வான்பரப்புக்குள்ள ஊடுருவி செல்றதுக்கு எந்த ஒரு திட்டமும் கிடையாது அரசாங்கம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க சீனா என்ன சொல்றாங்க இந்திய விமானங்கள் ஸ்ரீஜாப் அப்படிங்கிற சீன பகுதிக்குள்ள பறந்ததா அவங்க குற்றம் சுமத்துறாங்க இதுல வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீஜாப் அப்படிங்கிற பகுதி இந்திய எல்லைக்குள் உள்ள பகுதி இந்தியாவிற்கு சொந்தமான பகுதி இந்த பகுதியில் இந்திய விமானப்படை பறந்தது சீன எல்லைக்குள் பறந்திருக்கு அப்படின்னு அவங்க குற்றம் சுமத்துறாங்க இத பார்க்கும் போது என்ன தெரியுது கொஞ்ச நாள் இந்த ஸ்ரீஜா பகுதியும் எங்களோட பகுதி உரிமை கொண்டாடுறதுக்கு ஒரு எதிர்ப்ப தெரிவிச்சு வைக்கிறாங்களோ என்னவோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு டெல்லியில விமானம் பறந்தாலும் சீன எல்லையில விமானம் பறக்குன்னு சொல்லுவாங்க நம்மளோட அடுத்த டாபிக் இந்திய முப்படை தளபதி திரு பிபின் ராவத் அவர்களின் மறை பிறகு அவர் வகித்து வந்த பதவி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு பிரதமர் மோடி தலைமையில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் ஓவால் ராணுவ தளபதி திரு நரவானே உள்ளிட்டோர் ஒரு முக்கியமான கூட்டம் நடத்தினாங்க இந்த கூட்டத்துல அடுத்த முப்படை தளபதி யாரை நியமிக்கலாம் அப்படின்னு ஆலோசிக்கப்பட்டதான் இப்போ செய்திகள் வெளிவந்திருக்கு இந்திய முப்படையின் தளபதியா நியமிக்கப்படணும் அப்படின்னா அவர் ஒரு போர் ஸ்டார் ஆபிசரா இருக்கணும் ஸ்டார் அப்படிங்கிற அப்படின்னா மிகவும் சீனியர் மோஸ்ட் ஆபிசருக்கு கொடுப்பாங்க இப்போ இந்திய முப்படைகள்லயும் த்ரீ ஸ்டார் ஆபிசர்ஸ் தான் இருக்காங்க போர் ஸ்டார் ஆபிசர்ஸ் யாரும் இல்ல ஆனா இந்திய முப்படையின் தளபதியா ஆகிறதுக்கு இந்திய தரைப்படையின் தளபதியான திரு மனோஜ் முகன் நரவானே அவர்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு தளபதியான ஹரிகுமார் மற்றும் விமானப்படை தளபதியான சௌத்ரி இவங்க ரெண்டு பேரை விடவும் திரு அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களா இந்திய ராணுவத்துல பணியாற்றி இருக்காரு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் பணியாற்றிய அனுபவம் உடையவர் போர் வியூகம் வகுப்பதுல வல்லவர் பார்க்கலாம் யார் இந்த பதவிக்கு நியமிக்கப்படுறார் அப்படின்னு ஆனா யார் வந்தாலும் திரு பிபின் ராவத் அவர்கள் போன்று சிறப்பா செயல்படணும் ஓகே பிரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணனும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஜெய்ஹிந்த்